ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்றைக்கி ப்ரீவியஸ் ஏர் கொஷின் பேப்பர் சீரீஸில் வந்துட்டு நம்ம குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கொஷின் பேப்பரில் கேட்டால் டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்டிடியூட் கொஸ்டினோட சொல்யூஷனா வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கொஸ்டின்க்கும் சொல்யூஷன் வந்து பார்த்தோம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்க்கும் சேர்த்து வந்து நம்ம சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்க செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு மனி சொல்யூஷன் அவ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் ஆஸ் ஸோ ஒரு ஒன் வேரியபிள் இருக்கிற ஈக்குவேஷனில் எத்தனை சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க யூனிக் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இப்போ லீனியர் ஈக்குவேஷன் வித் ஒன் வேரியபிள் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு சிக்ஸ் அப்படின்னா இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷன் ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபுளில் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது பேர் தான் லீனியர் ஈக்குவேஷன் ஸோ இப்போ இந்த கொஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் சிக்ஸு இந்த செவன் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் செவன் ஆகிடும் ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன ஒன் ஸோ இப்போ எக்ஸுக்கு இங்கே என்ன வந்திருக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வந்து வந்திருக்கு ஸோ இப்போ ரெண்டு வேரியபிள்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு சம் வேல்யூ ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது டூ வேரியபிளாக வந்து மாறிடும் ஸோ ஒரு வேரியபிள் லீனியர் இக்குவேஷன்லேருந்து எத்தனை சொல்யூஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷனாக தான் யூனெக்ஸ் சொல்யூஷன் ஸோ ஒரு நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்க இந்த கொஷின் பேப்பரோட கம்ப்ளீட் டுவெண்ட்டி ஃபைவ் சம்மோட சொல்யூஷன் பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் இந்த காலம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் அதோட ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் தனித்தனியாக இருக்கும் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணுமோ அதை கார்ட்டில் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுவோம் ஸோ தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் ஸோ இங்கே ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ அப்படின்னு இதில் செவன்த்து டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆன்சரில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் இருக்காப்போ இங் இப்போது ஒரு டாட் வந்து இந்த பக்கம் வரணும் என்ன ஆகும் ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் டு த பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் அடுத்த டேர்ம் இங்கே என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூன்னு இருக்குது ஸோ இப்போ இதையும் ஒன் டூன்னு எழுதணும்னா நம்ம டெசிமலில் வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு டிஜிட் தள்ளி வைக்கணும் அப்படின்னா இங்கே என்ன வரும் மைனஸ் டூ அப்படின்னு வரும் நெக்ஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டூ அப்படின்னு இருக்குது

டென் டு த பவர் மைனஸ் த்ரீ ஸோ அப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் அடுத்து வந்து டென் டு த பவர் மைனஸ் ஃபோருன்னு வரும் அப்புறம் டென் டு த பவர் மைனஸ் ஃபைவ்னு வரும் நெக்ஸ்ட்டு டென் டு த பவர் மைனஸ் சிக்ஸ்ன்னு வரும் அடுத்து டென் டு த பவர் மைனஸ் செவன் வரும் ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு இங்கே மைனஸ் ஒன்னு இருக்குது அப்போ செவன்த் டேமுக்கு இங்கே என்ன இருக்கும் மைனஸ் செவன் வந்து இருக்கும் ஸோ அப்போ ஆன்சர் என்ன ஒன் பாயிண்ட் டூ இன்டூ டென் டு த பவர் மைனஸ் செவன் அப்படின்றது தான் செவன்த் டேர்மோட ஆன்சராக இருக்குது ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஸோ ஃபோர்த் சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் தான் ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அப்படியே வந்து சால்வ் பண்ணணும் ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் பண்ணணும்னு போர்ட் மாஸ் ரூல் படி தான் வந்து பண்ண முடியும் ஸோ மாஸ் ரூல் படி இது ப்ராக்கெட் இது ஆஃபு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா பார்க்கலாம் ஸோ ப்ராக்கெட் வந்து இங்கே இருக்காப்போ இதை எப்படி எழுதலாம் நைன் பை எயிட் டிவைடட் பை த்ரீ பை ஃபைவ் ஆஃப் ஸோ இது ப்ராக்கெட்டில் இருக்குன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன் ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் ஃபோர் ஆர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஸோ இதை மறுபடியும் எப்படி எழுதலாம் நைன் பை எயிட் டிவைடட் பை த்ரீ பை ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை ட்வெண்ட்டின்னு எழுதிடலாம் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் ஆஃப் இருக்கா பார்க்கணும் ஸோ இங்கே ஆஃப் இருக்குது ஸோ ஆஃப் இருந்தால் என்ன அர்த்தம் அந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் ஸோ த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் பை டுவெண்ட்டி அப்படின்னு பண்ணணும் ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணுற இடமே இந்த இடம் தான் ஸோ இங்கே மல்டிபிளிகேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டிவிஷன் பண்ணிவிட்டு தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு டர்மையும் டிவைட் பண்ணிவிட்டு இதுக்கு வர ஆன்சரை வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவீங்க பட் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா இங்கே ஆஃப் தான் இதை ரெப்ரஸன்ட் பண்ணுது ஆஃபோட இ கால்குலேஷன் வந்து மல்டிப்ளை பண்ணணுமே தவிர இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுக்கல ஸோ ஆஃபுன்னு கொடுத்தனால ஃபர்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா சால்வ் வந்து பண்ணிடணும் ஸோ இது என்ன ஆகும் பண்ண முடியாதுன்னா எதுவுமே கேன்சல் ஆகாது ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ டுவெண்ட்டி செவன் இன்டூ த்ரீ வந்து எயிட்டி ஒன் ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி வந்து ஹண்ட்ரட் ஸோ இப்போது நைன் பை எயிட் ஓல் டிவைடட் பை இந்த நம்பர் இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் எப்படி எழுதுனா எயிட்டி ஒன் டிவைடட் பை ஹண்ட்ரட் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதை எப்படி எழுதலாம் நைன் பை எயிட் இன்டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட்டி ஒன் ஸோ நைன் ஒன் ஜார் நைன் 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 ஜார் எயிட்டி ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர் டூ ஜார் எயிட்டு ஃபோர் டூ சார் எயிட்டு மீதி டூ இருக்கும் ஃபோர் ஃபைவ் ஜார் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடட் பை இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் மிக்சர் fraction எழுதணும் so, ஸோ 18 இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எயிட்டீன் ஒன்ஸார் எயிட்டீன் மீதி எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 7. இருக்கும் ஸோ இதை எப்படி எழுதலாம் ஒன் செவன் பை எயிட்டீன் அப்படின்னு எழுதலாம் ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க மிஸ்டேக் ஆச்சுன்னா டோட்டல் சம்மும் தப்பாக வந்துட்டு வரும் question enna appdin solli pathina the sum of money triples itself at 8% per annum over a certain time ஸோ டைம் டேக்கன் இஸ் டேஷ் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் மூணு மடங்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதிகமாக இருக்கா தான் ட்ரிபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா எவ்வளோ நாளில் அந்த அமௌண்ட் வந்து மூணு மடங்கு ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் ஃபஸ்ட்டு போட்ட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ பிரின்சிபல்

பி அப்படின்னு எடுத்திருக்கோம் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துட்டாங்க எயிட் பர்சன்ட் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் டு என்னது த்ரீ பி பிரின்சிபல் அமௌண்ட்டு பி நம்ம எடுத்துருக்கோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ த்ரீ பி ஈக்குவல் டூ பி இங்க காமன் பண்ணீங்கன்னா மீதி இங்கே வந்து ஒன் இருக்கும்

ஹண்ட்ரட் இப்போ இங்கே வந்து டூ இருக்கும் இந்த ஹண்ட்ரட் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா நியூமரேட்டரில் வந்துடும் அந்த எயிட் வந்து டினாமினேட்டரில் போய்டும் ஈக்குவல் டூ என் ஸோ டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட் ஒன் போ ார் எய்டார் ட்வெ நம்பர்ஸ் 25 பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி so, 25 இயர்ஸ்ல அவர் போட்ட அமௌண்ட் வந்து எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டுருந்தார்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு அதிகமாகுது ஆன்சர் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்ட் ரிலேஷன் பிட்வீன் ஜி சி டி அண்ட் எல்சிஎம் ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து கரெக்டான ரிலேஷன்ஷிப்புன்னு கேட்குறாங்க ஸோ ஜிசிடினா என்ன கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ரெண்டு நம்பர் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ தட் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக வந்து புரியும் ஸோ இப்போ வந்து ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கலாம் 4. So, 2 and 4 first வந்து LCM வந்து எடுங்க so LCM எப்படி எடுக்கணும் 2,4 so 2 1's are 2 2 2's are 4 மறுப்படியும் 2 so அப்பு LCM என்ன 2 into 2 equal to 4 so LCM of 2 and 4 வந்து என்ன பத்திங்க நா 4 இப்போ வந்துடு அடுத்து GCD, C D இல்லனா அது என்ன சொல்வாங்க et cf highest common factor அப்படினு வந்து சொல்வாங்க சோ இது வந்து நம்ம தனித்தனியாக எடுக்கப் போறோம் சோ 2 க்குனா 2 ones are 2 அடுத்து 4 க்கு சோ so, 2 twos are 4 மறுபடியும் 2 ones are 2 சோ இதுக்கு வந்து 2 ஓம் 1 ஓம் இங்க வந்து ரெண்டு 2 ஒரு 1 இருக்கு சோ இதில் நீங்கள் என்ன பண்ணனும்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அதாவது இருக்குறதுல எது கிரேட்டஸ்ட் காமனா இருக்கணும் அதுதான் வந்து இதோட ஆன்சரா வந்து இருக்கும் ஸோ இங்க வந்து காமனா பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஒன் வந்து இருக்கா ஜிசிடி ஆஃப் டூ கம் ஆஃப் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டூ அப்ப இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிசிடி பெருசா இருக்கா எல்சிஎம் பெருசாக இருக்கா தான் வந்துட்டு பெருசாக இருக்குது ஸோ ஜிசிடியும் எல்சிஎமும் சேமாக வரதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்புறம் ஜிசிடி வந்து எல்சியம் விட லெஸ்ஸர் அண்ட் ஈக்குவல் டூவாக வரதுக்கும் வாய்ப்பு கிடையாது எல்சிஎம் வந்து ஜிசிடியோட லெஸ்ஸர் அண்ட் ஈக்குவல் டூவாக வரத்துக்கும் வாய்ப்பு கிடையாது எது வந்து கரெக்டுன்னு பாத்தீங்கன்னா எல்சிஎம் எப்பயுமே வந்து ஜிசிடியை விட அதிகமாக தான் வந்து இருக்கும் ஸோ அதனால ரிலேஷன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர்

டி மைனஸ் ஏ மைனஸ் டின்னு வரும் ஸோ இந்த ஏவும் இந்த மைனஸ் ஏவும் போயிடும் ஸோ டூ டீலேருந்து டி மைனஸ் ஆச்சுன்னா டி ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்ம் நீங்கள் பண்ணீங்கனாலும் டி தான் வரும் ஸோ எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் என்னவாக இருக்குது சேமாக வந்துட்டு இருக்குது ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிக்யூஆர்எஸ்டி வந்து ஏபின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன அர்த்தம் இதோட நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும் ஸோ அதனால நம்மளே என்ன பண்ணிடலாம்னா பிக்யூஆர்எஸ்டியோட நம்பரை வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ பி கியூ ஆர் எஸ்டி ஸோ இப்போ கண்டிஷன் என்ன அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனுக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும் ஸோ டூ மைனஸ் ஒன் என்னது ஒன் ஸோ த்ரீ மைனஸ் டூ என்னது ஒன் ஃபோர் மைனஸ் த்ரீயும் ஒன் தான் ஃபைவ் மைனஸ் ஃபோரும் ஒன் தான் ஸோ எல்லாமே வந்து சேமாக வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்து ஒன்னு கியூஓடது டூ ஆரோடது த்ரீ எஸ்ஸோடது ஃபோர் டி ஃபைவ் ஸோ இப்போ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ பி மைனஸ் ஃபோர் கியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் எஸ் பிளஸ் டி ஸோ பியோட வேல்யூ என்ன ஒன் மைனஸ் ஃபோர் ஆஃப் கியூட வேல்யூ என்னது டூ பிளஸ் சிக்ஸ் ஆஃப் ஆரோட வேல்யூ வந்து த்ரீ மைனஸ் ஃபோர் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ வந்துட்டு ஃபோர் பிளஸ் ஃபைவ் வந்து டீயோட வேல்யூ

டென் வந்து வரும் அதே மாதிரி மைனஸ் சிக்ஸ்டீன் பிளஸ் ஒய் வந்து மைனஸ் லெவன் வந்து வரும் இப்போ இங்க லெவன் இருக்கு இங்க லெவன் இருக்கு ஈக்குவல் டு என்ன வருது ஜீரோ வந்து வருது ஸோ இங்க கொடுத்துருக்க இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரணும் ஜீரோ வந்து வரணும் ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அவங்க வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறது தான் வந்து உங்களுக்கு இன்டே ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்தால் கொடுத்துருக்க சீரீஸில் வந்துட்டு அதோட வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் மைனஸ் பண்ணும்போது சேமாக வந்துட்டு இருக்கணும் ஸோ எயித்து சம்மன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு டேர்ம் கொடுத்துட்டு அதோட ஜிசிடியும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜிசிடின்னு என்ன ஹெச்சிஎஃப் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூணு டேர்முக்குமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம் ரெண்டுமே கேட்டிருக்கனால நம்ம தனித்தனியாக வந்து சால்வ் பண்ணுவோம் ஸோ நைன்டி வந்து த்ரீ டேபிளில் போச்சுன்னா தேர்ட்டி அப்புறம் மறுபடியும் த்ரீ டேபிள்னா டென்னு அப்புறம் டூ டேபிள்னா ஃபைவ் மறுபடியும் ஃபைவ் டேபிள்னா வந்து ஒன்று அடுத்து வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஸோ இது வந்துட்டு த்ரீ டேபிளில் போட்டிங்கன்னா த்ரீ ஃபைவ்ஸா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி அப்புறம் வந்துட்டு ஃபைவ் டேபிளில் போட்டிங்கன்னா டென்னு அகைன் டூ டேபிளில் போட்டிங்கன்னா ஃபைவு திரும்பி ஃபைவ் டேபிளில் போட்டிங்கன்னா ஒன் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது வந்துட்டு ஃபைவ் டேபிளில் போட்டிங்கன்னா ஃபைவ் ஃபோர்ஸா டுவெண்ட்டி மீதி டூ அங்கே போச்சுன்னா ஃபைவ் ஃபைவ்ஸா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மறுபடியும் ஃபைவ் ஃபைவ் நைன்ஸாக ஃபார்ட்டி ஃபைவ் Again, த்ரீ Again, என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ வந்து வரும் ஸோ இப்போ நீங்கள் நைன்ட்டிக்கு உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்திருக்கு த்ரீ வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்கு டூ ஒரு வாட்டி 5 ஒரு வாட்டி அப்புறம் ஒன் ஃபிஃப்டி ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு த்ரீ ஒரு வாட்டி ஃபைவ் வந்து ரெண்டு வாட்டி அண்ட் டூ வந்து ஒரு வாட்டி நெக்ஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டூ டுவெண்ட்டி ரெண்டு வாட்டி 3, 2 <todic> வாட்டி. So, G, C, அதாவது, HCF, நீங்கள் கண்டுப்படிக்குனோனா, இதில் வந்துட்டு ஐயஸ்ட் டேர்மில் எது எது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதாவது எல்லாத்துலேயுமே இப்போ த்ரீ ஸ்கொயர் இங்கே இருக்குன்னா மூணுத்துலேயுமே த்ரீ ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கணக்கு எடுத்துக்கலாம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே த்ரீ ஸ்கொயர் இருக்கு இங்கே த்ரீ தான் இருக்குது இங்கே த்ரீ ஸ்கொயர் இருக்காப்போ இங்கே மூணுத்துலையுமே வந்துட்டு ஒரு த்ரீ மட்டும் காமன்னாக இருக்காப்போ ஒரு த்ரீ வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு டூ ஸோ டூ இந்த ரெண்டுல தான் இருக்குது இங்கே வந்து இல்லை அடுத்து வந்து ஃபைவ் இங்கே ஃபைவ் இருக்கு இங்கே ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் இருக்குது அப்போ மூணுத்துலேயுமே வந்து ஃபைவ் வந்து இருக்குது அப்போனா ஒரே ஒரு ஃபைவ் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ஸோ த்ரீ இன்ட்டு ஃபைவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஸோ ஜி சிடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஒரு வேலை இப்போ இங்கேயும் வந்து ஃபைவ் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைவ் ஸ்கொயர் வந்து எடுக்கலாம் அடுத்து வந்து நம்ம எல்சிஎம் ஸோ எல்சிஎம்ன்றது இங்கே வந்து காமனாக இருக்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இங்கே ஹையஸ்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்கொயரு டூ வந்து டூ தான் வந்துட்டு இருக்குது ஐயஸ்ட்டாக வந்துட்டு டூ தான் அடுத்து வந்து ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஐயஸ்டாக வந்துட்டு ஃபைவ் ஸ்கொயர் வந்து இருக்குது அப்போ என்ன வரும் த்ரீ த்ரீ சார் நைன் நைன் இன்டூ டூ இன்டூ டூ டூ ஃபைவ் ஃபை ஃபைசார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ வந்துட்டு ஃபிஃப்டி ஸோ நைன் இன்டூ ஃபிஃப்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஸோ எல்சிஎமோட வேல்யூ வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஜிசிடி அதாவது ஹெசிஎஃப் வேல்யூ வந்து ஃபிஃப்டின் ஸோ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டுமே வரக்கூடிய ஃபார்ம்லாஸ் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஸோ இங்கே க்யூப்னு இருக்கனால க்யூபிக் ரேஞ்சில் வந்து யோசிங்க ஸோ யோசிக்கும் போது ஏ மைனஸ் பி த ஓல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் माइनस ए बी இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்மேட்டில் இருக்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே ஏ இருக்க இடத்துல ஒய் இருக்குது பி இருக்கிற இடத்துல ஒன் பை ஒய் இருக்குது ஸோ ஏ இருக்கிற இடத்துல ஒய்யும் பி இருக்கிற இடத்துல ஒன் பை ஒய்யும் வந்துட்டு இருக்குது அப்படி தான் வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஷியூட் பண்ணோம் ஏன்னா இங்கே வந்து ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் அப்போது இந்த ரேஞ்சை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ இந்த டேர்மை நீங்கள் அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போது ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் நீங்கள் மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் த்ரீ ஏ பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஸோ இப்போ ஏ இருக்க இடத்துல ஒய் போடுங்க பி இருக்க இடத்துலலாம் ஒன் பை ஒய் போடுங்க ஸோ ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் த ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ இன்டூ ஒய் இன்டூ ஒன் பை ஒய் திரும்பி ஒ மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிடும் ஸோ ஆல்ரெடி நம்ம கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்யோட வேல்யூ வந்து சிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்போது ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்க்கு என்ன எழுதுனா சிக்ஸ்ன்னு எழுதுனா இது வந்து ஓல் க்யூப்பில் வந்துட்டு இருக்குது ப்ளஸ் த்ரீ இந்த ஒயும் ஒயும் கேன்சல் ஆகிடுச்சு மீதி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஸோ வேல்யூ வந்துட்டு சிக்ஸ் ஈக்குவல் டு ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் ஸோ சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டீன் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ஸோ மறுபடியும் இது இங்கேயே வரும் ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் வந்து டுவெல் ப்ளஸ் டூ வந்துட்டு ஃபோர்டீன் ஒன்று மீதி த்ரீ டூ ஸோ வை க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் ஓட ஆன்சர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ சி தான் வந்துட்டு கரெக்டான இந்த கொடுத்துருக்க ரெண்டுமே எந்த வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் சால்வ் உங்களால் ஈஸியாக வந்து இந்த சம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் ஸோ ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் இன் அ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு இருக்கும் ஸோ ரெண்டு சைடும் பேரலாக வந்துட்டு உங்களுக்கு போகும் ஸோ இதோட டயக்னல்ஸ் வந்து இப்படி வரும் ஸோ ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க டயக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம்

வந்துட்டு ஈக்குவல் நெக்ஸ்ட் வந்து டயக்னல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டயக்னல்ஸ் அப்படின்றது இங்கே ரெண்டு கிராஸ் பண்ணுற லைன் தான் வந்துட்டு டயக்னல்ஸ்னு சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிற லைன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது இங்கேருந்து வர லைன் வந்து ஷார்ட்டாக இருக்குது ஸோ டயக்னல்ஸ் வந்து என்னவாக இருக்காது ஈக்குவலாக வந்துட்டு இருக்காது ஸோ ஃபோர்த் என்ன சொல்லிருக்காங்க டைக்னல்ஸ் பைசெக்ஸ் இச் அதை ஸோ ரெண்டு டயக்னலுமே வந்து ரெண்டையும் வந்து பைசெக்ஸ் வந்து இங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் சேமாக இருக்கும் இங்கேயும் இங்கேயும் வந்துட்டு சேமாக இருக்கும் ஸோ இது வந்து கரெக்ட் ஸோ தப்பு வந்து என்னன்னா டைக்னல்ஸ் ஈக்வெல் ஊழலாக இருக்கும் அப்படின்றது வந்துட்டு தப்பு ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர்

ஆன்சர் வந்து நோ ரெசி ப்ரோக்கல் ஸோ என்னோடய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் இங்கே கொடுத்துருக்க நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபால்ஸுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து ஏன் அது ஃபால்ஸு ஏன் மற்றதுலாம் ட்ரூ அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அமோங் த காமன் டிவைசர் ஆஃப் கிவன் நம்பர் த கிரேட்டஸ்ட் டிவைசர் இஸ் த ஜிசிடி ஜிசிடினா என்னென்னு அர்த்தம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ நம்ம ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கலாம் ஃபிஃப்டின் எடுத்துக்கலாம் டென் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஃபிஃப்டீன் எந்த டேபிளெல்லாம் போகும் ஒன்னில் போகும் அடுத்து த்ரீல போகும் அடுத்து ஃபைவ்ல போகும் அடுத்து டைரக்டாக ஃபிஃப்டீனில் தான் போகும் நெக்ஸ்ட் இது வந்து ஒன்றில் போகும் டூவில் வந்து போகும் நெக்ஸ்ட் வந்து ஃபைவ்ல வந்து போகும் ஸோ அடுத்து லாஸ்ட்டாக டென்னில் வந்து போகும் ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற டிவைசர்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னும் ஃபைவும் ஸோ ஜிசிடி அதாவது ஹெச்சிஎஃப் அப்படின்னாலே கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர் ஸோ இங்கே இதோ ரெண்டோட ஜிசிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் ஸோ அதை தான் இங்கே வந்து மீன் பண்ணியிருக்காங்க ஸோ அமாங் த காமன் டிவைசர் ஆஃப் த கிமெண்ட் நம்பர் இது கொடுத்துருக்க நம்பரோட காமன் டிவைசரில் கிரேட்டஸ்ட்டு டிவைசர் தான் ஜிசிடின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இது வந்து கரெக்டான ஆன்சர் ரெண்டாவது வந்து இப்போ ஜிசிடி ஆஃப் எனி டூ நம்பர் இஸ் ஒன் தே செட் டு பி அ ப்ரைம் நம்பர் இப்போ ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு ஒரு நம்பரும் ஃபைவ்னு ஒரு நம்பரும் எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி எயிட்டோட ஃபேக்டர் என்னது செவன் இன்டூ டூ இன்டூ டூ இப்போ ஃபிஃப்டீனோட ஃபேக்டர் என்னது த்ரீ டேபிள் த்ரீ ஃபைவ்ஸாக ஸோ த்ரீயும் ஃபைவும் இப்போ வந்துட்டு டுவெண்ட்டி எயிட் வந்து ஒன் டேபிள்லேயும் போகும் ஃபிஃப்டீன் வந்து ஒன் டேபிள்லேயும் வந்துட்டு போகும் ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒன் வரும் ஸோ இப்போ இதுக்கு காமனாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஸோ இப்போ இதோட ஜிசிடி என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றுன்னு எழுதணும் ஆனால் என்ன சொல்கிறாங்க ஒன்றுன்னு ஆன்சர் வர நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க பட் டுவெண்ட்டி எயிட்டும் ஃபிஃப்டீனும் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது காம்போசிட் நம்பர் ஸோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு ஸோ இங்கே ஒன்றுன்னு வரதெல்லாம் ப்ரைம் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தப்பு அடுத்து வந்து காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர் லீஸ்ட் வந்து எல்சிஎம் ஸோ இங்கே ஃபிஃப்டீனுக்கும் டென்னுக்கும் எடுத்திருக்கோம் ஸோ லீஸ்ட் தான் வந்துட்டு எது வந்து இதை வந்து பண்ணுதோ அதுதான் வந்து எல்சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் லீஸ்ட்டு காமன் மல்டிபிள் ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஜிசிடி எல்சிஎம் அதாவது எசிஎஃப்க்கு எல்சிஎம்கும் இருக்க காமன் ரிலேஷன்ஷிப்பு ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஜிசிடியும் எல்சிஎம்மும் சேமா வந்து இருக்கும் ஸோ இங்க 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 சேமா வந்து வரும் ஸோ அதுனால இதுவும் வந்து கரெக்ட் ஸோ அதனால தான் பி மட்டும் தப்பு ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சம்சம் கேக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கிளியரா பாத்துக்கோங்க ஸோ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர் கான்சிகூட்டிவ் டேர்ம் என்னென்னு சொல்லிட்டாங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்லிட்டாங்க என்ன ப்ரொக்ரஷனில் இருக்குன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது ஸோ அதோட ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரேஷனில் இருக்குன்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோன்னா ஏஏஆர் அப்புறம் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் க்யூப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஹார்னா ஹார் பவர் ஒன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ இப்போது இந்த நாலு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருதுன்னு சொல்கிறாங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஏ இன்டூ ஏஆர் இன்டூ ஏஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர் கியூப் பண்ணும்போது சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதோட காமன் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுவோம் இப்போ காமன் ரேஷியோ வந்து ஆறாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ அந்த ஆரை வந்து நம்ம ஒன் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது என்ன ஆகும்னா ஆறு எல்லாமே வந்து ஒன் ஆகிடும் அப்போ மீது என்ன இருக்கும் ஏ இன் டூ ஏ இன் டூ ஏ இன் ஏ அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அப்போ அது என்ன சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ ஏ டு த பவர் ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ ஏ ஈக்குவல் டு 5 டு த பவர் ஃபோர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ இந்த ஃபோரும் ஃபோரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஈக்வல் டு ஃபைவ் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஸோ ஏட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸோ ஃபோர்டீன்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கேல்குலேட்டட் ஆன் ஸோ இப்போ ஒரு ப்ராடக்டோட கெயின் பெர்சன்டேஜும் லாஸ் பர்சன்டேஜும் எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குது ஸோ அதோடய எம்ஆர்பி வந்து டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ அதோட காஸ்ட் வந்து டென் ருப்பீஸ் ஸோ அதை நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கெயின் வந்து கிடைக்கும் அதுவே இதை விட நீங்கள் கம்மியாக பண்ணிங்கன்னா லாஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ என்ன ஆகுது இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம கெயின் வருமா இல்லைன்னா லாஸ் வருமா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கிறோம் அப்போ, என்ன அர்த்தம் இந்த ப்ரைஸ் வச்சு தான் கெயின் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம கால்குலேட் வந்து பண்ண முடியும் ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கோஸ் டு ஸ்கூல் என்னஸ் அட் ஆஃப் த்ரீ கிலோமீட்டர் பெர் ஹார் அண்ட் அண்ட் பெர் ஹார் ஃபைவ் கோயிங் கம்மிங் இட்ஸ் பிட்வீன் இப்போ வந்து இது வந்து அந்த பையனோட வீடு அதுவே இது வந்து அந்த பையனோட ஸ்கூல் ஸோ இப்போ என்ன பண்ணுறான் இந்த பையன் காலையில் கிளம்பி போகிறான் போகும்போது அவனோட ஸ்பீடு எவ்வளவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க த்ரீ கிலோமீட்டர் பெர் ஹார் இருக்குது அவன் மறுபடியும் என்ன ஆகுறான் ரிட்டன் வந்து ஆகுறான் சாயங்காலம் அப்போது ரொம்ப டயர்டாகி டூ கிலோமீட்டர் பெர் ஹாரில் தான் அவன் வந்து வரான் ஸோ அப்போது இப்போ இது போகிறதுக்கும் வரத்துக்கும் சேர்த்து டைம் எவ்வளோ ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹார்ஸ் வந்து ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இப்போ டோட்டலாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க ஸோ நமக்கு ஸ்பீடோட ஃபார்ம்லாம் என்னன்னு தெரியும் டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லி தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க ரெண்டு ஸ்பீடு இருக்குது ஒரு டைம் தான் வந்துட்டு இருக்குது ஸோ டிஸ்டன்ஸை வந்துட்டு நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர் இன்னொரு ஸ்பீடு வந்து டூ கிலோ மீட்டர் ஸோ ஆனால் ரெண்டுத்துக்கும் சேத்தாப்பில் இருக்கிற டைம் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் தான் வந்துட்டு அதோட டைம் ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸை டீனே வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த டீயை இந்த பக்கம் அனுப்பிவிட்டு இந்த ஸ்பீடை வந்து இந்த பக்கம் எடுத்துக்குவோம் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு இருக்குமா ஸோ டைம் வந்து இங்கே ஓவராலாக ஃபைவ் ஹவர்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது போகும்போது த்ரீ கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறான் அதே டிஸ்டன்ஸாக வரும்போது டூ கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கிறான் அப்போ என்ன ஆகுது இது நீங்கள் கொராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ டூ டி ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை டூ த்ரீ சார் எவ்வளோ சிக்ஸ் இங்கே வந்து ஃபைவ் இருக்குது இப்போ இது வந்து இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னா ஃபைவ் இன்டூ சிக்ஸ் ஈக்குவல் டு டூ டி ப்ளஸ் த்ரீ டி வந்து ஃபை டி அப்போது ஃபைவ் இன்டூ சிக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் ஈக்குவல் டு டி ஸோ ஃபையும் ஃபையும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் கிலோ மீட்டர் சோ அவங்க வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர் சோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான டூ எக்ஸ் ப்ளஸ் டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஆர்என்ஜிபி தென் லெவன் எக்ஸ் ட்வெண்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் எக்ஸ் தேர்ட்டி த்ரீயும் வந்துட்டு என்ன ஃபார்மில் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து ஜிபியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இது ஜிபியில் இருந்தால் இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மோரோவர் சேமாக தான் இருக்குது இந்த டேம் கூட ஒரு லெவனை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணப்பில் இருக்குது ஸோ ஜிபியில் இருக்கணுன்னா என்ன அர்த்தம் இதுக்கும் இதுக்கும் டிவைட் பண்ணும் இதுக்கும் இதுக்கும் டிவைட் பண்ணுற ரேஷியவும் சேமுன்னு அர்த்தம் அப்பனா டூ எக்ஸ் ப்ளஸ் டூனு டிவைடட் பை எக்ஸ்ன்னு ஒரு ரேஷியோ வரும் அப்புறம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை டூ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ வந்துட்டு வரும் ஸோ இப்போ இது ரெண்டும் ஜிபியில் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு இப்போ இந்த டேம் ஜிபியில் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதே மாதிரி தான் இதுக்கும் 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 நீங்கள் ரேஷியோ எடுங்க அப்போது டுவெண்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ டிவைடட் பை லெவன் எக்ஸ் ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம் டுவெண்ட்டி டூவை நீங்கள் காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து உள்ள எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கும் டிவைடட் பை லெவன் எக்ஸ் ஸோ லெவன் ஒன் ஜார் லெவன் டூ ஜார் ஸோ மீதி டூ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இது எப்படின்னு எழுதலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ பை எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த டேர்மும் இந்த டேர்மும் ஈக்குவலாக இருக்கா அடுத்த டேமும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம் தேர்ட்டி த்ரீ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ டிவைடட் பை ட்வெண்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ ஸோ தேர்ட்டி த்ரீயை நீங்கள் காமன் அவுட் பண்ணுங்க தேர்ட்டி த்ரீ காமன் அவுட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு ஒரு டேம் இருக்கும் டிவைடட் பை ட்வெண்ட்டி டூவோ காமன் அவுட் பண்ணிங்கன்னா மறுபடியும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்கும் ஸோ லெவன் டூஸார் லெவன் த்ரீ சார் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது த்ரீ பை டூ இதுவுமே இதுவுமே வந்து கேன்சல் ஆகிடும் ஸோ த்ரீ பை டூ தான் ஆன்சரில் வரும் ஸோ இங்கேயுமே நீங்கள் இதை சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீயை காம்னோட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டூவை காம்னோட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸோ ரெண்டுமே கட் ஆச்சுன்னா ரிமைனிங் த்ரீ பை டூ ஸோ ஆன்சர் வந்து இதுவும் இதுவும் சேமாக வந்துட்டு இருக்குது அப்போது இந்த டேர்ம் ஜிபியில் இருக்குன்னா இந்த டேர்மும் ஜிபியில்தான் வந்து இருக்குது ஸோ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் so 17th question enna sum of three number is 264 if the first number is twice the second அப்புறம் தேர்ட் நம்பர் பி ஒன் தேர்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் தென் த செகண்ட் நம்பர் இஸ் டேஷ் ஸோ செகண்ட் நம்பர் வந்து என்னென்னு தெரியல ஸோ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதை நம்ம என்னென்னு பண்ணிக்கலாம் ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க சம் ஆஃப் த்ரீ நம்பர் வந்து டூ சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நம்ம கடைசியாக வரும் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்பர் பி ட்வைஸ் த செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து செகண்ட் நம்பரோட ட்வைஸ் அப்படின்னா டூ இன் டூ ஏ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்பர் அப்புறம் தேர்ட் நம்பர் பி ஒன் தேர்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஸோ தேர்டு வந்து ஃபஸ்ட்டோட ஒன் தேர்ட் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டூ ஏ ஒன் தேர்ட்னா ஒன் பை த்ரீ அப்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து டூ ஏ செகண்ட் டேர்ம் வந்து ஏ தேர்ட் டேர்ம் வந்து டூ ஏ டிவைடட் பை த்ரீ ஸோ சம் ஆஃப் த்ரீ நம்பர் வந்து டூ சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்லிட்டாங்க அப்போது டூ ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ ஏ டிவைடட் பை த்ரீ to 264. டூ சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதை சால்வ் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும் So, இப்போ இதை த்ரீயை வந்து நம்ம எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ த்ரீ டூஸார் எவ்வளோ சிக்ஸ் ஏ ப்ளஸ் த்ரீ ஏ ப்ளஸ் டூ ஏ டிவைடட் பை த்ரீ ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கால்குலேட் பண்ணுங்கள் ஸோ சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ வந்து நைனு நைன் ப்ளஸ் டூ வந்து லெவன் ஏ ஈக்குவல் டூ டூ சிக்ஸ்டி ஃபோர் இன் டூ த்ரீ ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே போனால் நியூமனேட்டருக்கு போயிடும் ஸோ மறுபடியும் ஏ ஈக்குவல் டூ டூ சிக்ஸ்டி ஃபோர் இன் டூ த்ரீ டிவைடட் பை லெவன் ஸோ லெவன் ஒன்ஸ் ஆர்

ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் டென் ஸ்கொயர் வரைக்கும் அதோட சம் வந்து த்ரீ எயிட்டி ஃபைன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வந்து டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஸ்கொயர் வரைக்கும் சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு லாஜிக் மட்டும்தான் இருக்குது டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்கொயர் எங்கே வரைக்கும் போது ட்வெண்ட்டி ஸ்கொயர் வரைக்கும் போது ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டூ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் ஒன் இன்ட்டு டூ த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி டூ இன்ட்டு டூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்டூ த்ரீ த ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி டூ இன்டூ டென் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் இப்போ இதுலேருந்து இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் டூ ஸ்கொயரை மட்டும் காமன் அவுட் பண்ணலாம் ஸோ டூ ஸ்கொயரை காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மீதி என்ன இருக்கும் ஒன் ஸ்கொயர் இருக்கும் மறுபடியும் இங்கே வந்து ஒரு டூ ஸ்கொயரை காமன் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மீதி டூ ஸ்கொயர் இருக்கும் அடுத்து இங்கே டூ ஸ்கொயர் காமன் அவுட் பண்ணிட்டா மீதி த்ரீ ஸ்கொயர் இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தா இங்கே டூ ஸ்கொயர் எடுத்துகிட்டா மீதி என்ன இருக்கும் டென் ஸ்கொயர் வந்து இருக்கும் அப்போது டூ ஸ்கொயர் இன்டூ ஒன்லேருந்து டென் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க வேல்யூ வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ மீதி என்ன இருக்குது டூ டூ ஜார் ஃபோர் ஸோ ஃபோர் இன்டூ த்ரீ எயிட்டி ஃபைவ் ஸோ ஃபோர் இன்டூ த்ரீ எயிட்டி ஃபைவ் என்னது ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி மீதி டூ ஃபோர் எயிட் ஜார் தேர்ட்டி டூ மீதி ரெண்டு ஆட் பண்ணும்போது தேர்ட்டி ஃபோர் ஸோ ஃபோர் த்ரீ ஜார் டுவெல் மீதி த்ரீ இருக்கும்

எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் டூ ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இதை சால்வ் பண்ணால் அந்த ஃப்ராக்ஷனுக்கு என்ன வேல்யூ வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ரேஷியோவில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு டூ அடு அடுத்த வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டூ எதை ரெப்ரஸன்ட் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா டிவிஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் டூனா டிவிஷன் ஆஃப் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஸோ இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா X percentage of x by hundred into y divided by y by hundred of na into into x. Apeng in our room x y by hundred divided by three y into x three x y by hundred. This is equal to x y by hundred. This on the numerator ke, into ஹண்ட்ரட் பை எக்ஸ் ஒய் ஸோ இங்கேயே நீங்க இப்படியே கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா ஈக்குவலாக இருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியணும்னு இப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் கேன்சல் ஆயிடும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிடும் அப்போ மீதி என்ன இருக்கும் ஒன் தான் இருக்கும் ஸோ இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ப்ராப்ளம் ஸோ அருண் இஸ் நவ் ஆஃப் ஓல்ட் ஆஸ் எஸ் ஃபாதர் டுவெல் இயர்ஸ் அகோ த ஃபாதர்ஸ் ஏஜ் வாஸ் த்ரீ டைம்ஸ் ஆஸ் ஓல்டு அஸ் அருண் நவு த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் இஸ் ஃபாதர் இஸ் டேஷ் ஸோ அருணோட வயசு வந்து அவங்க அப்பாவோட பாதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அருணை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் ஃபாதரை வந்து எஃப்னு எடுத்துக்கலாம் ஸோ அருணோட வயசு வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க ஃபாதரோட பாதி அதான் ஆஃப் ஆஸ் ஓல்டு ஆஸ் இஸ் ஃபாதர் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம சால்வ் பண்ணியாச்சு இப்போது டுவெல் இயர்ஸ் ஆகோ அதாவது இப்போ ப்ரெசென்ட்லேருந்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி சொல்கிறாங்க அதாவது அது முடிஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருந்து அவங்கள பன்னெண்டு வருஷம் வந்து மைனஸ் வந்து பண்ணணும் ஸோ அப்போது எப்படி எழுதலாம்னா டுவெல் இயர்ஸ் ஆகோ ஃபாதர் வந்து எப்படி இருக்காரு டுவெல் இயர்ஸ் ஆகோ ஸோ ஃபாதர் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு த்ரீ டைம்ஸ் அஸ் ஓல்ட் அஸ் அருண் ஸோ அருணை விட மூணு மடங்கு அவர் அதிகமாக இருந்தார் ஸோ இப்போ அருணுக்குமே பன்னெண்டு வயசு நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸ் வந்து பண்ணணும் சிலர் என்ன பண்ணுவீங்க இங்கே வந்து மைனஸ் டுவெல் பண்ண மாட்டீங்க த்ரீ ஏன்னு மட்டும் போட்டிருவீங்க அப்படிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக வரும் ஸோ ஃபாதருக்கும் மைனஸ் டுவெல் பண்ணணும் அருணுக்கும் மைனஸ் டுவெல் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ எஃப் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு த்ரீ ஆஃப் ஏ இருக்க இடத்துல என்ன பண்ணலாம் f மைனஸ் ட்வெல் மறுபடியும் எஃப் மைனஸ் டுவெல் இங்கே த்ரீ இன் டூ எஃப் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ட்வெண்ட்டி ஃபோர் வரும் ஸோ எஃப் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை டூ இந்த 2 வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ 2 இன் டூ எஃப் மைனஸ் டுவெல் இங்கே த்ரீ இன் டூ எஃப் 24. ஃபோர் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் டூ F, டூ எஃப் மைனஸ் டூ இன்டூ வந்து 24, 3 த்ரீ f வந்து 3f, எஃப் மைனஸ் த்ரீ இன்டூ வந்து ஃபோர் வந்துட்டு செவன்டி டூ இப்போ டூ இந்த பக்கமும் 72 இந்த பக்கமும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ மைனஸ் செவன்டி டூ இங்கே வந்து பிளஸ் செவன்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டூ த்ரீ இங்க மைனஸ்ல வந்து வரும் மைனஸ் டூ ஸோ செவன்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ செவன்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஸோ த்ரீ எஃப் மைனஸ் டூ எஃப் வந்து எஃப் ஸோ எஃப்ன்றது யாரு ஃபாதர் ஸோ ஃபாதரோட ப்ரசண்ட் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ஸோ ஆப்ஷன் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஸோ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகமா பிகமா சி இங்கே மூணு வேரியபிள் கொடுத்துட்டாங்க அந்த மூணு வேரியபிளும் அரத்மெட்டிக் ப்ரோக்ரேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அடுத்து த்ரீ டு த பவர் ஏ த்ரீ டு த பவர் பி த்ரீ டு த பவர் சி இந்து ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கா இல்லைன்னா ரெண்டு த்ரீமே இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அரத்மெட்டிக் ப்ரொக்ரேஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம் ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்தால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக வரணும் அதேவே ஜாமெட்ரிக் ப்ரொக்ரேஷனில் இருக்குன்னா ரேஷியோ வந்து எடுத்தால் அந்த காமன் ரேஷியோ வந்து சேமாக இருக்கணும் ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க இந்த மூணுமே அரத்மெட்டிக் ப்ரொக்ரேஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதோட டி என்னவாக இருக்கும் பி மைனஸ் ஏ அப்புறம் சி மைனஸ் பி ஸோ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ப்ரொக்ரேஷனில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் அரித்மெட்டிக் ப்ரொக்ரேஷனில் இருக்கான் ஏன்னா இதையும் இதையும் மைனஸ் பண்ணும் ஸோ த்ரீ பவர் பி மைனஸ் த்ரீ பவர் ஏ ஈக்குவல் டு த்ரீ பவர் சி மைனஸ் த்ரீ பவர் பி ஸோ இப்படி தான் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் வந்துட்டு சேமாக வந்து இல்லை சேமாக இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்போது இதை வந்து அரத்மெட்டிக் ப்ரோக்ரேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுவே இப்போது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரேஷனில் இருக்கான்னு கண்டுபிடிப்போம் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரேஷன்னா டிவிஷன் பண்ணணும் ஸோ த்ரீ பவர் ஏ பி டிவைடட் பை த்ரீ பவர் ஏ ஈக்குவல் டு த்ரீ பவர் சி டிவைடட் பை த்ரீ பவர் பி ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம் ரெண்டுமே வந்து த்ரீ பவரில் இருக்கு டிவிஷனில் இருக்கும்போது பவரை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் மைனஸில் வந்து வரும் ஸோ இங்கேயும் த்ரீ பவர் சி மைனஸ் பி அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இது ரெண்டுமே த்ரீ பவரில் இருக்கும் போது த்ரீ த்ரீ வந்து கேன்சல் ஆச்சுன்னா பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி ஸோ இதுவும் இதுவும் வந்துட்டு சேமாக இருக்குது அப்போது இது ஏபியில் இருக்குன்னா இது எதில் இருக்குன்னு அர்த்தம் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் இல்லைன்னு நம்ம பார்த்தாச்சு அப்போ ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் மட்டும்தான் அது வந்து இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் ஆர் ஆர்ன்றது என்னதுனா காமன் ரேஷியோ காமன் ரேஷியோ வந்து மைனஸ் ஒன்னில் இருந்து ஒன்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா அதாவது மைனஸ் ஒன்னுக்கு ஒன்னுக்கு கீழேயும் இருந்துச்சுன்னா அதோட சம் ஆஃப் இன்ஃபைனட் ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து என்னவா இருக்கும் அதோட ஃபார்முலா என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா சம் தான் ஸோ ஆர் வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அதுவே ஆர் வந்து லெஸர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து இது ஸோ அப்போது ஒன்னுக்கும் மைனஸ் ஒனுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அதோட ஃபார்ம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் இது தான் வந்துட்டு அதோட ஃபார்முலா ஸோ கொஸ்டின் என்னன்னா த ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் டேஷ் ஸோ செமி சர்க்கிளில் ஒரு ஆங்கிள் இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள் வந்து அக்யூட்டாக இருக்குமா அப்சியூட்டாக இருக்குமா ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருக்குமா ரைட் ஆங்கிளாக இருக்குமான்னு கேட்குறாங்க ஸோ செமி சர்க்கிள்னா என்ன சர்க்கிளோட பாதி தான் வந்துட்டு செமி சர்க்கிள் ஸோ இந்த செமி சர்க்கிளில் ஒரு ஆங்கிள் போட்டோம்னா அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஆங்கிள் வந்து வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நைன்டி டிகிரியில் இருக்கும் அப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது ஸோ இங்கேருந்து இது 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 வந்து ஆங்கிள் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ஒரு செமி சர்க்கிள் ஆங்கிள் வரைஞ்சிங்கன்னா அது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ கொஸ்டின் என்னென்னா இஃப் ஏ பை த்ரீ ஈக்குவல் டு பி பை ஃபோர் ஈக்குவல் டு சி பை செவன் தென் ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை சி இஸ் டேஷ் ஸோ இங்கே இப்படி ரேஷியோ ஃபார்மேட்டில் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க இதை வச்சு ஏபிசி வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ பை த்ரீ பிபை ஃபோர் சிபை செவன் ஸோ எல்லாமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதை வந்து இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு எடுத்துக்கலான்னா ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம கான்ஸ்டன்ட்டை வந்து கே அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ இப்போ ஈக்குவல் டுனால் இது கேக்கு ஈக்குவலாக இருக்குது இது கேக்கு ஈக்குவலாக இருக்குது அடுத்து இதுவும் இது கேக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஏ பை த்ரீ ஈக்குவல் டு கே அடுத்து பி பை ஃபோர் ஈக்குவல் டு கே நெக்ஸ்ட்டு சிபை செவன் ஈக்குவல் டு கே அப்போ இதுலருந்து என்ன ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஏ ஈக்குவல் டு த்ரீ கே பி ஈக்குவல் டு ஃபோர் அங்கே போயிடுச்சுன்னா ஃபோர் கே சி ஈக்குவல் செவன் அங்கே போயிடுச்சுன்னா செவன் கே ஸோ வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை சி வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ ஏட வேல்யூ என்ன த்ரீ கே பியோட வேல்யூ வந்துட்டு ஃபோர் கே அடுத்து சியோட வேல்யூ வந்துட்டு செவன் கே டிவைடட் பை மறுபடியும் சி சி வந்து செவன் கே திஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் கே ப்ளஸ் த்ரீ கே எவ்வளோ டென் கே டென் கே ப்ளஸ் ஃபோ கே வந்து ஃபோர்டீன் கே டிவைடட் பை செவன் கே ஸோ கேயும் கேயும் கேன்சல் ஆயிடும் செவன் ஒன்ஸா செவன் டூ ஜார் ஸோ வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சோ অপশন B தான் வந்துட்டு கரெக்ட்டான आंसर சோ क्वेश्चन என்னன்னா which is biggest ratio சோ இங்க வந்து நாலு ரேஷியோ கொடுத்திருக்காங்க இந்த நாலுல எது வந்து బిಗ್ಗೆஸ்ட் அப்படிங்க கேக்குறாங்க சோ 2:3 சோ 2:3னா என்ன அர்த்தம் 2/3 அப்போ 3-ஐ வச்சு நம்ம 2 டிவைட் பண்ணப் போறோம் சோ 3-ல 2 போகாத அப்போ பாயிண்ட் வச்சு ஜீரோ போடுறோம் சோ 2 by 3. சிக்ஸார் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ரிமைனிங் டூ இருக்கும் மறுபடியும் ஜீரோ போட்டால் மறுபடியும் சிக்ஸு எயிட்டீன் இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ சிக்ஸ் சிக்ஸ்ன்னு வரும் அப்போ இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்ராக்சிமேட்டாக ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் அப்படின்னு சொல்லி எழுதலாம் அடுத்த ரேஷியோ என்னது த்ரீ இஸ் டூ ஃபைவ் ஸோ இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு எழுதணும் ஸோ ஃபைவ் டேபிளில் வந்து த்ரீ போகாது அப்போ ஒரு பாயிண்ட் வச்சு ஜீரோ போட்டிங்கன்னா ஃபைவ் ஆர் எவ்வளோ தேர்ட்டி அடுத்து வந்துட்டு ஃபோர் பை செவன் அதாவது ஃபோர் 7 டூ செவனை நம்ம எழுதுறோம் ஃபோர் பை செவன் ஸோ ஃபோரு செவனு ஸோ பாயிண்ட் வச்சு ஜீரோ போட்டிங்கன்னா ஃபை ஜார் எவ்வளோ தேர்ட்டி ஃபைவ் ஸோ ரிமைனிங் ஃபைவ் இருக்கும் மறுபடியும் ஜீரோ போட்டிங்கன்னா செவன் ஜார் ஃபார்ட்டி நைன் ஸோ ஒன் மறுபடியும் ஜீரோ அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ இங்கே இன்னும் வரும் ஜீரோ வந்து வரும் நெக்ஸ்ட்டு 5 இஸ் டூ எய்ட் ஸோ ஃபைவ் பை அப்போ ஃபைவ் உள்ளே இருக்கும் எயிட்டு மறுபடியும் வச்சு ஜீரோ போட்டா எயிட் சிக்ஸ் ஜார் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட்டு ரிமைனிங் டூ மறுபடியும் ஜீரோ போட்டால் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் மறுபடியும் ஃபோரு ஜீரோ போட்டால் எயிட் ஃபைவ் ஜார் ஃபார்ட்டி அப்போது ஜீரோ ஆகிடும் அப்போ இதோடது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபைவ் ஸோ இப்போ இதை எது வந்து பிக்கஸ்ட் ரேஷியோவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மாலு அதுக்கு அடுத்து இது அதுக்கு அடுத்து இது ஸோ லாஸ்ட்டாக பிக்கெஸ்ட் ரேஷியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் வந்திருக்கோம் டூ டூ த்ரீ அப்படின்றது தான் பிக்கஸ்ட் ரேஷியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருக்கும் நான் வந்துட்டு எல்லா ஆப்டிடியூட் கொஸ்டனும் வந்து சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன் எல்லாத்தையுமே பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராம்லையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் உங்களுக்கு இங்கே வாட்ஸ்அப் மெயில் ஐடி அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எதுலனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெட்டீரியல்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணோன்னா நம்மளோட வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலில் சப்ஸ்கிரைப் Thank you.